இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. காந்தி சொன்னது, எம்ஆர் காந்தி சொன்னது. கர்மி திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து நம்மளுடைய மரியாதைக்குரிய புகழ் வருவாங்க. வந்த வரட்டியா நீ இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும். நல்ல ஆம்பளையா இருந்தா எவ்வளவு கை வச்சு போறியா? என்ன மறைக்கிற? அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்திரண்டா நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் மேடை அருகே வந்து கொண்டிருக்கின்றார். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இதோ வந்து கொண்டிருக்கிறார் மேடேறியே நமது மாநில தலைவர் அப்படிங்கிறது இது நான் எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கிறதே. புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலேயே சிங்கம். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். இல்லை வரட்டுமே, என்ன அவ்வளோ பெரிய ஆளாக அண்ணாமலை என்ன கேட்குறாங்க? வரட்டுமே, இப்போ ஏன் அப்படி இப்போ இது பண்ணுறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற பேசக்கூடாதுங்கிற இன்னும் அண்ணாமலை அண்ணா அவ்வளோ பெரிய ஆள். அவர் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேட்குறேன். நான் யார் தெரியல? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல? எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா அவரோட வயசு. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. என்ன பெரிய அண்ணாமலைன்னு அண்ணாமலை என்ன தெரியும் உங்கள் அண்ணாமலைக்கு? ஆ கர்நாடகா காண்டா முருகன், கர்நாடக சிங்கம் சொங்கன்னு ஊர்ல அவன் களி களி ஊத்துக்கிட்டு இருக்கான். நாலு ஓட்டு வாங்க துப்பு இல்லை. வர்றாரு, ஏன் மூடுங்க பேசாதீங்க. வர போக்க பார்த்தா மரியாதையே இருக்காது போல் இருக்கு. கரெக்ட், அண்ணாமலை தாங்க. எங்க அண்ணன் வடிவேலுக்கு சரியான காம்படிட்டர் மார்க்கெட்ல அண்ணன் அண்ணாமலை அவர்கள். என்ன தம்பி, என்ன போய் ஜீனியஸ் ஆக்குறீங்க தம்பி? என்ன காமெடி பீஸ்ன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் தான் எனக்கு மார்க்கெட். என்ன போய் ஜீனியஸ் சொல்லி என் புலப்புல மண்ணு போடுறாங்க. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. உடலும் உள்ளமும்
நலந்தானா? பாத்தியாடி வாத்தாளுக்கு நக்கல பாரு இடமா, அது வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். ஐயா எல்லாரும் பேசுறாங்க, நான் மட்டும் பேசல. நீங்க அனுமதிச்சா பேசுறேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. கேக்குறாங்கல்ல ஐயா, நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்து அனுமதியோட அவர் அசால்ட்டா நினைச்சுனு, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சின்ன பொம்மை தான், வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பாப்புல. போலீஸ்காரன் தான் அச்சு ஆகிட்டான். நல்ல வலுவாத்தான் அடிச்சிருக்காப்ல. வலுவாத்தான் அடிச்சிருக்காப்ல, எல்லாம் பழியர் அடிச்சு சுளியர் நீங்க கேக்குது. எளிமையின் சீக்கிரம் அவரு நல்லவரு வல்லவரு, நீ காட்டுல நீ காட்டுவ, அவரும் சட்டத்தை மதிக்கக்கூடியவரு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய அதாவது கிராண்ட் சன் ஆஃப் ஸ்ரீ எம் ஆர் காந்தின்னு போட்டு போட்டு நம்பர் பிளேட் இல்ல ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். அப்ப இவருடைய பேரன் இந்த மாதிரி வேலையை பாக்குறாப்புலயே, அது ஒரு பைக்ல ரெண்டு பைக்லயுமே அதே வேலையை பார்த்துருக்காப்லயே. அப்ப அந்த ஊர்ல உள்ள காவல்துறை இந்த எம் ஆர் காந்தி அவர்களுக்கு பயந்துகிட்டு இவங்க வீட்டை இவங்க வீட்டில் உள்ளவங்க அல்லது இவரது பெயரை சொல்லிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ அந்த ஊரோட காவல்துறை எதுவும் கேட்காது, தட்டு கேட்காது. கேட்டோம்னாக்க எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவார். அப்படி தானே அர்த்தம் இது? சொல்லுங்க. வந்து ஒரு நல்ல லக்ஸரி கார் ஒன்று வச்சிருக்கு. இது எளிமையின் சீக்கிரம், செருப்பு கூட போடாத கதர் வேட்டி கல்ல கதர் சட்டை, ரொம்ப எளிமையான மனுஷன். ஒரு லக்ஸரி கார் ஒன்று வச்சிருக்காப்ல. அப்புறம் எளிமையின் சீக்கிரத்துக்கு எப்படிப்பா இவ்வளோ பெரிய லக்ஸரி காரு? அப்ப எளிமையின் சீக்கிரத்துக்கு எப்படி இவ்வளோ பெரிய வசதியான ஒரு வாழ்க்கை? இவர் தான் எளிமையின் சீக்கிரமாமா, செருப்பு கூட போட மாட்டாராமா? ஏன்னா பூமி தாய்க்கு வலிக்கும், அன்னைக்கு வலிக்கும், பூமி அன்னைக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மகா முட்டாள்தனம்.